பிரேக் வர ரொம்ப கம்மியாக இருக்கு, பிடிச்ச நிப்பாட்டுதா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கால் வரிசையெல்லாம் கண்ணி வெடியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பைக்கை ரிவ்யூக்கு எடுத்துருந்தோம், பெட்ரோல் இல்லை, ஸோ தள்ளிட்டு வந்துட்டுருக்கோம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 20/40, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 162வியை பற்றி ரிவ்யூ வந்து போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ரைடிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த பைக்கோட ரிவ்யூ வந்து போட்டிருப்போம், 5 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ரைடிங் ரிவ்யூ, இந்த 5 இயர்ஸில் வந்து என்னென்னலாம் சேஞ்சாக இருக்குது, இதெல்லாம் பற்றி, பிக்கப் எப்படி இருக்குது, டாப் ஸ்பீடு எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் இயரில் இருக்க பிக்கப் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரைக்குமே அது பிக்கப் வந்து குறையவே இல்லை. நாங்கள் வந்து கிளச் பிளேட் எதுவுமே இது வரைக்கும் மாற்றினது கிடையாது. இந்த 5 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. பட்டு டிஜிட்டல் மீட்டர் ஒர்க் ஆகாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 கிலோமீட்டர் வந்து இந்த பைக் வந்து ஓடிருக்கும். அதான் ஒரு 20,000 கிலோமீட்டர் வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து ஒர்க் ஆகலை 1 வருஷம் கிட்டே. நம்ம வீடியோக்காக தான் அந்த கேபிள் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடின பைக் வந்து இது வரைக்கும் கிளச் பிளேட் எதுவுமே மாற்றலை. ஆனால் பிக்கப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே குறையவே இல்லை. அந்த சடன் பிக்கப் பார்த்தீங்கன்னா என் பைக்கோடு இது வந்து நல்லாவே இருக்குது. 4-வே கம்பேர் பண்ணுவோம், 2-வீல பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து 2-வீலர் கொடுத்துருக்கனால அந்த பிக்கப் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லாங்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தெரியாது. நீங்கள் வந்து இன்ஜின் ஹீட்டாக பார்த்தீங்கன்னா பைக் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 300 கிலோமீட்டர் ரைட்லாம் வந்து போயிருக்கோம். பட் ரொம்ப பெரிய லாங் ரைட்லாம் வந்து இந்த பைக்கில் வந்து போகல. இருந்தாலும் அந்த 300 கிலோமீட்டர் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். 150 கிலோமீட்டர் வந்து ஒரு வேலை விஷயமாக போனோம். பட் அந்த அங்கே வந்து அந்த இது செட் ஆகலை. உடனே வந்து திருப்பி 150 கிலோமீட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த 300 கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப் போயிட்டு நிப்பாட்டினோம். அங்கே வேலை வந்து செட் ஆகலை ஒரு சின்ன ப்ராப்ளம்னால. திருப்பி உடனே 150 கிலோமீட்டர் வந்து வந்தோம், நான் ஸ்டாப்பாக வந்திருக்கோம். இது வெறும் ஏர் கூல்டு இன்ஜின் தான், பட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. இன்ஜின் ஹீட் வந்து தெரியும், பட்டு எப்படி சொல்லணும்னா ஹீட்டாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்மூத்தாக அந்த புல்லட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹீட்டாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து செம்ம ஸ்மூத்தாயிரும். உங்களுக்கு அந்த த்ராட்டில் வந்து வேறு லெவலில் இருக்கும். 300 கிலோமீட்டர் இருக்குது, நாங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 2-வே யூஸ் வர இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்தளவு லாங் ரைட் போயிருக்கீங்க அதெல்லாம் பற்றி வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த பைக்கில் வந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கோம். அதுக்கப்புறம் வண்டியோட ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா சிட்டிலையும் சரி ஹைவேலையும் சரி செம்மையாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். பைக் வந்து சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு அந்த பூந்து போகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து அந்த ஹேண்டில் பார்லாம் வந்து ரொம்ப வைடாக இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்கும். பெட்ரோல் வேறு இல்லைன்னு நினைக்கிறேன், வண்டி அடைக்குது. ஸோ நம்ம வந்து பெட்ரோல் செக் பண்ணாமல் வந்துட்டோம். சுத்தம் பார்த்தாலே தெரியும் வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. செல்ஃப் ஆச்சு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செல்ஃப் ஆச்சு ஆஃப் ஆயிடுச்சு. பெட்ரோல் வந்து செக் பண்ணாமல் வந்தோம், பைக் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ பெட்ரோல் பங்க் பார்த்திங்கன்னா அங்கே ஏத்தாப்புல தான் இருக்குது, அந்த ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம் பார்ப்போம். வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது சுத்தமாக, என்ன நேரமானு தெரில. நம் கால் வைக்கிற இடம்லாம் தடங்களாக தான் இருக்குது. வீடியோ எடுத்தால் நடுவில் மாடு ஆடு போயிட்டு வருது. சரி ரைடிங் ரிவ்யூலும் பார்த்தாலும் வீடியோ அது தள்ளிட்டு தான் போன போல் தள்ளிட்டு போனா தள்ளிட்டு போகலாம், தள்ளிட்டு தான் போகணும். நம்மளுக்கு வந்து வண்டி கொஞ்சம் ஓட்ட முடியல, காலில் வந்து அடிபட்டு அந்த வீடியோ சொல்லிருப்பேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளிட்டு தான் வரும். பரவாயில்ல, பெட்ரோல் பங்க் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு இருக்காண்ணா? காசு இருக்குதுதாங்க, இருக்குண்ணா என்கிட்ட காசு. சரி அவங்ககிட்ட இருக்காங்க போகிறாங்க. சரி நம்மளால் வந்து அந்தளவு நடக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து நிற்க இருப்போம், வந்து பெட்ரோல் போட்டு வரட்டோம். பாருங்கள் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒன்று நம்ம பைக்கில் வருது, இல்லை ரிவ்யூக்கு ஏற்றுற அந்த பைக்லேயே வருது. ஸோ பெட்ரோல் போட்டு வந்துட்டாங்க, அதனால தான் இனிமேட்டு அப்படியே போயிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே வந்து டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம்
இதாக தான் இருக்குது. பட்டு இது எந்தளவு போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ரோட்டில் வந்து அந்தளவு செக் பண்ண முடியாது. பக்கத்துலேயே சிக்னல் வரும், இல்லாமல் கொஞ்சம் ரோட்டில் வந்து வண்டிலாம் போயிட்டு வரும். அதனால் வந்து டாப் ஸ்பீடு வந்து கொஞ்சம் செக் பண்ணுறதுல வந்து பிரச்சனை இருக்குது. லாங் ரைட் வந்து ஏற்கனவே பேசுன மாதிரி தான், நாங்கள் வந்து இது வரைக்கும் 300 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பட் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஏர் கூல் இன்ஜின் தான். இன்னும் ஃபோர் வீலர் பார்த்திங்கன்னா ஆயில் கூலிங் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரேக் வர கம்மியாக இருக்குது. நிப்பாட்டியாச்சு, எடுக்கட்டும். இதில் வந்து பிரேக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிஸ்க் பேடு வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றினா பிரேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அதே தான், ரியர் பிரேக் வந்து கொஞ்சம் சொதப்போம். நான் அதில் வந்து சொல்கிற போகிற ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பேன்ட்டு. அந்த ஆக்சிடென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பைக் எடுத்து ஒரு 3 மாதத்தில் வந்து ஒரு கடைக்கு தான் போக போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கேன், திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக பிளாக் ஆகிடுச்சு. இப்படி போயிட்டு இந்த இடத்துல ஒரு வண்டி நிற்கிது, இதில் இடிச்சு உள்ள போகிறேன்ற மாதிரி ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஒரு செகண்ட் தான், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண் திருப்பி ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தோன்னா அதே மாதிரி ஒருத்தர் வந்து பெண்டு போட்டு போயிட்டான். நான் அப்போ வந்து அந்தளவு மெச்சூரில் 10th அதுக்குள்ளே தான் படிச்சிருந்தேன். ரியர் பிரேக் வந்து அப்ளை பண்ணுறேன், அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்கிட் ஆகிடுச்சு வண்டி. ஸ்கிட் ஆகி அங்கே ஒரு அதே மாதிரி எனக்கு அந்த ஒரு கனவு மாதிரி வச்சுருந்தோம். அதே மாதிரி அந்த வண்டி நிற்கிது, ஒரு ஸ்ப்ளெண்டர் ஏதோ நிற்கிது. டப்பு நீ இடிச்சு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல சுற்ற ஆரம்பிச்சிச்சு வண்டி. நான் அந்த ரேசிங்கிலலாம் டேஸ்ட்டு போகலாம், அதுமாரி ரோட்டில் கரகரகரன்னு டேஸ்ட்டு போகிறேன், உடம்பு ஃபுல்லாக அடி. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோர்க்கு மட்டும் கொஞ்சம் பெண்டாக இருந்தது, ஃபோர்க்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. வாங்கி 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா வண்டி வந்து செலவு வச்சிச்சு. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த பிக்கப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 100 ஈஸியாக வந்து இந்த பைக் வந்து போயிடும் உங்களுக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் வந்து பார்த்துருக்கு. பட் இன்றைக்கி வரைக்குமே பைக் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது, இன்ஜினில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, சூப்பரான பைக்னே சொல்லலாம். நான் வந்து ஏன் 2V எடுக்கலாம், ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து 2 2V வந்து இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தான் 4V வந்து போனது. இந்த பைக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4V தான் எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து 4V வந்து 200 வந்து லான்ச் ஆகுது 2016 வந்து. அப்போ ஒரு காமெடி ஷோரூம் போயிட்டு 2V அந்த 2V பதில் 4V வந்து நல்லா இருக்குது, இது வந்து எடுக்கலான்னு பார்த்தா அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதில் போய் தக்காளி என்னால் வெங்காயம் மூடலாம், இதில் வந்து ஏற்ற முடியாதுன்னு. ஷோரூம்காரெலாம் பார்த்தீங்கன்னா என்னது தக்காளி வெங்காயம் முடியாது அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன். இவனுங்க ஒரு வேளை எக்ஸல் வாங்க வந்திருப்பானுங்க போல், மாற்றி இதை வந்து பார்த்துட்ருக்கானுன்ட்டு. ஆனால் இந்த வண்டியை லேசாகனு சொல்ல முடியாதுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பட்டி, பின்னாடி காய், வெங்காயம் மூட, மேலே முருங்காய்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பிக்லாம் நம்ம விட்டே இல்லை, அது வேறு லெவல் லோட் ஆகிருக்குனே சொல்லலாம். எக்ஸல் மாதிரி இந்த பைக் வந்து யூஸ் பண்ணாங்க. முன்னாடி தக்காளி பட்டி, பின்னாடி வெங்காயம் மூட, அதுக்கு மேலே காய், முருங்காய். ஒரு 200 கிலோ கிட்ட பார்த்திங்கன்னா அதில் வந்து லோடு அடிக்கிற மாதிரி இந்த பைக் வந்து யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இன்றைக்கி வரைக்குமே இந்த 5 வருஷம் கழித்து இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. இன்ஜின்லன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்ல, ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்டும் இந்த பைக் வந்து பார்த்துருக்கு. ஸோ வேறு லெவல் பைக்னே சொல்லலாம். 2V வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பைக்னே சொல்லலாம். இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் லோடு அடிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ரைட் போகிறீங்களா, கண்டிப்பாக இந்த பைக் வந்து செட் ஆகும். வேறு லெவல் பைக் இது. அடுத்து மைலேஜும் பார்த்தா சாலிடாக வந்து 50 வந்து தாராளமாக இந்த பைக் வந்து நம்மளுக்கு வந்து தந்துடும். உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வேணுன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணிடலாம் மைலேஜ் டெஸ்ட் பண்ணி. இப்போ இந்த பைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்புன்னு நீங்கள் வந்து ஒரு ரைடு போகணுமா, இந்த பைக் வந்து எடுத்துகிட்டு போகலாம். டப்புன்னு ஏதாவது ஒரு லோடு அடிக்கணுமா, கண்டிப்பாக இந்த பைக் வந்து நீங்கள் எடுத்து லோடு அடிக்கலாம். பட் இது லோடு வண்டி கிடையாது. ஏதோ ஒரு லோடு அடிக்கணும் கண்டிப்பாக, நீங்கள் ஏதோ ஒரு வெயிட்டை வந்து கேரி பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக இந்த பைக் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். சிட்டியில் ஓட்டணுமா பர்ஃபெக்டாக இருக்கும், இல்லை ஹைவேல போகணுமா பர்ஃபெக்டாக இருக்கும். ரோட் ப்ரெசன்ஸும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த பைக் வந்து ஒரு வேறு லெவல் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். கிரிக்கெட்டில் வந்து ரெய்னா எப்படி ஆல்ரவுண்டர், அதுமாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பைக். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்லாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவன் என் ஃப்ரெண்டு மேடம், ரொம்ப நல்லவன். இவன் கூட இருந்தா எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம். நீ கலப்படம் செய்ய வச்சு இன்னொரு தான் வரட்டும்.